தேவியை பார்க்கணும், கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா? ஐயா, இது லேடிஸ் ஹாஸ்டலுங்க. தெரியும்ப்பா. ஆம்பளைங்க உள்ள போக கூடாது. ஐயா, நான் எலசு இல்ல, பெருசு. இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் அப்பா மாதிரி. கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? உங்களுக்கா எங்க ரூல்ஸ் மீற முடியுமா? ஓ, ரூல்ஸ் வேற இருக்கா? அன்னைக்கு ரூல்ஸ் மாத்திருங்க. ஏதோ குட்டிலிச்சு வந்திருக்கா. உங்களுக்கு தேவி மரத்தை பார்க்கணும் அவ்வளவுதானே? இது அவங்களே வந்துட்டாங்க. மேடம் உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. ஆமா தங்கச்சி, உன்னை பார்க்க தான் வந்தேன். நீங்க யாரு? நான் உனக்கு அண்ணன் மாதிரி. காலேஜ் பீஸ் கட்ட இன்னைக்கு லாஸ்ட் டேட் இல்லையா, அதான் கட்ட வந்தேன். ஆமா, அதை எப்படி உங்களுக்கு தெரியும்? தங்கச்சி, ஊர்ல இருந்து உங்க அண்ணன் வந்தா. நீ இல்ல, பணத்தை ஏன் கொடுத்து போயிட்டான்? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நான் பணம் வாங்குறது? அம்மா, கடலூர் கந்தசாமி தானே உங்க அண்ணன். ஆமா, எங்க அண்ணன் தான். அவன் தான் பணத்தை கொடுத்து போனா. இந்தா, இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன பார்க்காமலே போயிட்டாரா? அது வந்துமா, இந்த நாகப்பட்டினத்துல ஏதோ போட்டு நிப்பறான், அங்க போயிருக்கான். அந்த என்ன போனா என்ன? இந்த என்ன நாருக்கெல்லாம் வாங்கிக்க. இந்தா குடி. சரி வரேன். பாவம், என் நண்பன் கந்தசாமி சுனாமில இழுத்துட்டு போனது இந்த பொண்ணுக்கு தெரியாது. இந்த புள்ள படிப்பும் கிடக்கூடாது. ஆண்டவா, நீந்தே இந்த பொண்ணை காப்பாத்தணும். வீட்டு டிப்பில சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு விஜி. அந்த ஜெமினி கணேச சார கொஞ்சம் ஊத்து. சாப்பிடுறா ஐயோ, கவனிப்ப பாரு. வழியுது வழியுது. என்ன மச்சா? டேய், சாம்பார் சொன்னடா. இந்தா குடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பீஃப் இருந்தா சூப்பரா இருக்கும். அங்கிள், அங்கிள், அங்கிள். ஆண்டி, என்னாச்சு? ஏய் ஏய் ஏய், நீ உட்காருங்கடா, உட்காருங்க. ஒரு பையன் வேணாமா? ஐயோ வேண்டாம். வேணும். ஐயோ வேணாம். மாமா, மாமா அழகிரி, உன் மாப்பிள்ள ரமேஷ் வந்திருக்கடா. டேய், கதவு திறடா. இவன் எங்க வந்தான்? ஐயோ, நீங்க வெளியே போவனா, பிரச்சனை வந்துரும். ரமேஷ் தண்ணி போட்டிருக்கான் போல இருக்கு, பேசாம பாடுங்க. இதைத்தான நானும் எதிர்பார்த்தேன். ஐயோ, ஒண்ணு எனக்கு தரேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனுக்கு குடுக்குறியா? என்னோட வசதியா வந்துட்டானே, இன்னொருத்த வந்தா இவனே மாத்திருவியா? ஐய், காலையில இதோட டைட்டா வந்து உன் வண்டவாளத்தை தாண்டவாளத்துல ஏத்துறணும். தூங்குறியா, தூங்குற மாதிரி நடிக்கிறியா? இந்த ரமேஷ பத்தி உனக்கு முழுசா தெரியாது. ஆசை காட்டி மோசமா பண்ற. மோசம் போறது நீதான்டா டாய். மாமா அழகிரி, என் சுயரூபத்தை இனிமே தான பாக்க போற. என்ன கணேசா, அந்த நோஞ்சா பையில எழுத்து வர இவ்வளவு நேரமா? உனக்கு நாலு ஆளு வேற. ரமேஷ், எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? போயிருக்கிறோம், சாதாரண ஆள் இல்ல. எல்லுனா என்னையா இருப்பான். ஏற்கனவே அந்த சந்தோஷ் குரூப் மேல அவங்களுக்கு 300 இருக்கு. குட், வெரி குட். எனக்கு அவன் ஒழுங்க சொல்லிடு. சந்தோஷ பத்தின முழு விவரம் எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் யாரு, எந்த ஊரு,
என்ன பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவன. அவன பத்தி தெரியணும்னா அவன் வீட்டு ரேஷன் கார்டு போய் பாருங்கடா. என்ன கேக்குறீங்க? எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். சொல்ல சொல்ல மாட்டேன். சந்தோஷ் பேக்ரவுண்ட் பத்தி சொல்ற, ஆசை உனக்கு செத்துருவடா நீ. சொல்றா 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 எப்ப பாரு ஜன்னல் கிட்டே நின்னு பக்கத்து விட்டு பண்ணியே பாத்துட்டு இருக்கான். என்னைக்கு வாங்க போறான்னு தெரியல. உண்மையிலேயே அவன் அடிக்க போறானுங்களா இல்ல என்ன விட்டுட்டு சரக்கு அடிக்க போறானுங்களான்னு கூட தெரியவா. டேய் நீ வில்லனா ஹீரோவா? நான் லேட்டஸ்ட் வில்லன். வில்லனா? ஆமா. நான் எத்தனை சினிமா படம் பாத்திருக்கேன், அதுல பெரிய பெரிய பங்களாவுல தான் வில்லன் தங்கி இருப்பான். சுத்தியும் பூனைப்படம் வச்சிருப்பான், அங்க ஸ்விமிங் பூல்ல குளிச்சுக்கிட்டே தண்ணி அடிப்பான். எம்பிஸ்ல இருந்து எம்எல்ஏஸ்ல இருந்து சிஎம்ல இருந்து இவனை கண்டாலே பயப்படுறாங்க. இவனுக்கு யாரையாவது பிடிக்கலன்னு வச்சுக்க துப்பாக்கியால துமையில சுட்டி விட்டு புகைய அப்படி ஊதுறான். வாழ்க்கை புரட்டிச்சு போச்சுன்னு வச்சுக்க பல பெண்களோட சல்லாபிக்கிறான். கேக்குறதுக்கு ஜாலியா இருக்குதல்ல. ரஜினிகாந்த் சத்யராஜ் எல்லாம் வில்லனா இருந்து ஹீரோவானவங்க தான். அதனால ஐ வாண்ட் டு பி எ வில்லன். எஸ் ஆனா ஹீரோ அப்படியா? தேர்வு